ஏக்கா நான் சொல்றது உண்மைதான்க்கா அங்க ஒரு பேய் தெரியுது பாத்துக்கிடுங்க என்ன சொல்றீங்க பேயா ஆமாக்கா அங்க ஒரு பேய் இருக்குது பாத்துக்கிடுங்க என்னங்களை ஏமாத்தலாம் தான நீங்க இப்படி சொல்றீங்க இல்ல நான் சொல்றது உண்மைதான் அங்க ஒரு பேய் தெரியுது பாத்துக்கிடுங்க இன்னி அந்த பேய் என்ன பண்ணும் ஏ லட்சுமி இன்னி ஏன் அப்படி வாயை பொளக்க அங்க பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல அண்ணனே ஏதோ கதை சொல்றவே சரி கதையாவது கேப்போ நேரமாவது போட்டு நீங்க கடைசி வரைக்கும் நம்ப போறது இல்ல சரி நான் சொல்றேன் கேளுங்க அந்த வீட்ல இருந்தவள பால அண்ணன் அவிய நைட்டு தூங்கும் போது யாரோ எழுப்புற மாதிரி இருக்குமா அவிய உடனே எந்திரிச்சு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்களாம் என்னன்னு சொல்றீ என்ன பேய் படத்துல வருமே அதே மாதிரி சொல்றீல என்ன அட ஆமாமா நான் சொல்றது நிசம் தான் பாத்துக்கிடுங்க ஏ லட்சுமி அண்ணன் சொல்ற கதை கூட நான் பயப்படுவேனோ என்னவோ தெரியல ஆனா நீ இப்படி வாய பிளந்திருக்க பாத்தியா அத பார்த்தாலே பயமா இருக்கு பாத்துக்க ஆமாமா பூமாரிய பாக்க குட்டி சாத்த மாதிரியே இருக்காங்க பாரு ஏ வாக்குல கொசு பேட பாரு முதல்ல வாயை மூடுங்க ஏ லட்சுமி நீ என்ன டிஃபரண்ட் டிஃபரண்டா வாயை வைக்க முதல்ல வாயை பேன்னு திறந்திருந்த இப்ப ஓணும் திறந்திருக்க ஏக்கா எனக்கு அந்த அண்ணன் சொல்ற கதைய கேட்டா பயமா இருக்குக்கா சரி நான் கதைய சொல்றேன் கேளுங்க அட நீங்க வேற கதையா சரி சொல்லுங்க அம்மா நீ சொல்றது உண்மைதானமா இந்த அண்ணன் போய் தான் சொல்றாவ இல்லம்மா நான் உண்மையே தான் சொல்றேன் நீ எதை வச்சு சொல்ற நான் போய் சொல்றேன்னு என்ன ஒரு வீட்ல பேய் இருக்குன்னு தெரிஞ்சா யார் அந்த வீட்ல இருப்பா சொல்லுங்க முதல்ல அந்த பால அண்ணன்றவங்க ஏன் அந்த வீட்டை வாங்குனாங்க எப்படி வாங்குவாங்க அம்மா ரொம்ப நல்ல கேள்விமா நீதான் ரொம்ப அறிவாளின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப புகழாதீங்க போதும் போதும் நீங்க முதல்ல கதையை சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் பாலனுக்கு சின்ன வயசுல இருந்தே பெரிய பங்களா மாதிரி வீட்ல இருக்கணும்னு ரொம்ப ஆசை பாத்துக்க அப்படியா ஆமாமா அந்த வீடு என்ன விலை தெரியுமா ஆனா அவன் பாதி விலைக்கு கூட அதை வாங்க பாத்துக்க இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே அதை என் ஃப்ரெண்டு புத்திசாலித்தனமா பயன்படுத்தி நம்ம பாதி விலைக்கு கீழே வாங்கிக்கிடுவோன்ட்டு அவன் வாங்கிக்கிட்டான் பாத்துக்கமா அட என்னன்னு சொல்றிய பாதி விலைக்கும் கீழே வித்துட்டு போவேன் என்ன விக்கிறவன் கிறுக்கனா ஏமா இப்ப தானமா நீ புத்திசாலித்தனமா பேசுன அதுங்கிட்டயும் இப்படி கேக்குற அவளை பத்திதான் எனக்கு தெரியுமே அவ சரியான கிறுக்கி ஏதோ அறிவா கேள்வி கேட்டுட்டா நீங்க வேற சொல்லியல சரிண்ணே சொல்லுங்க எப்படி விக்கிறவன் அப்படி பாதி விலைக்கும் கீழே வித்தான் அந்த வீட்டுல ஏற்கனவே இருந்தாங்கல்ல அவங்களுக்கும் இதே தொந்தரவு இருந்திருக்கு ராத்திரியான தூக்கம் இல்லாமலாம் போன உடனேதான் அவங்க வந்து இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க இந்த வீடு எவ்வளவுக்கு போனாலும் பரவாயில்ல நமக்கு இந்த வீட்டை விற்றா போதும்னு முடிவு பண்ணி ஒரு ஆளை பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காவ ஆனா அவன் என்னன்னா அவனுக்கு லாபம் வேணும்னு கூட கொஞ்சம் விலையேத்தி சொன்னாமா ஆனா என் ஃப்ரெண்டு அங்க அக்கம் பக்கம் உள்ள வீட்டெல்லாம் கேட்டுருக்கான் பாத்துக்கிடுங்க அங்க பக்கத்துல உள்ளவியெல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லிருக்காவ அவன் அதனால அத காரணமா காட்டி விலைய ரொம்ப குறைச்சி வாங்கிட்டான் ஏமா என் ஃப்ரெண்டுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லம்மா இந்த காலத்துல அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிதான் அவன் வாங்கினான் என்ன பாருங்க ஏடி எங்க போனாலும் ஒழுங்கா வரணும்னு தெரியாதா நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு நினைச்சு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அட அப்படியே நாங்க வீட்டுக்குள்ள போல பாத்துக்கிடுங்க பரவ எங்க சுத்திட்டு வரிய அங்க கதவு தரக்க வரும்போது டமார்னு சத்தம் கேட்டது பாத்துக்க உடனே நாங்க என்னன்னு பார்த்தா தேங்காய் விழுந்திருந்தது உங்களை காணணும்னு பயத்துல எங்களுக்கு வயித்துல புளிய கரைச்சிட்டு நீங்க என்னன்னா தேங்காய் மாங்காலாம் பறக்கிட்டு வரிய இல்லக்கா சத்தம் கேட்டோனே என்னன்னு போய் பார்த்தோம் அதுலதான் தேங்காய்னு தெரிஞ்சது சரிக்கா வாங்க வீட்டுக்கு போவோம் மத்தவையெல்லாம் அங்க ஏட்டி இது எங்க அண்ணன் பார்த்த வீடே இல்லையா நாம எல்லாம் மாறி வந்துட்டோம் பாத்துக்க சரி வாங்க கார்ல ஏறி போவோம் என்ன சொல்ற ஆமா இது எங்க அண்ணன் பார்த்த வீடு இல்லதான் நாம மாறி வந்துட்டோம் அந்த டிரைவர் பைய அட்ரஸ் மாத்தி கொடுத்துட்டோம் பாத்துக்க இருட்ட நேரம் வந்துட்டல வீட்டுக்கு போவோம் வாங்க ஏமா என் ஃப்ரெண்டுக்கு இருங்க நான் போன் பேசிட்டு வரேன் இவி அலக்கற கதை இன்னும் நம்ம நம்பதான் செய்யணும் போலியே ஆ சொல்லு சின்ன பண்ணே என்னது அந்த வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா சரி ரொம்ப நல்லது சீக்கிரமா வந்துருங்க ஐயோ தப்பிச்சிட்டானே சின்ன பொண்ணு எட்ட குரங்க அந்த வீட்ல மாட்டான் அவஸ்தப்படல பார்த்தேன் என்ன போதுன்னே கதை சொன்னது
இவகிட்ட சொன்னா இவன் நம்பவும் மாட்டாவ. சரி, உண்மை நினைச்சிட்டாவனா சின்ன பொண்ணெல்லாம் சொல்லி குழப்பிடுவாவ. இவன் நம்பாத வரைக்கும் நமக்கு நல்லதுதான், இதை பொய்யின்ட்டே போயிடுவோம். சரிம்மா, உங்களுக்கு நேரம் நல்லா போட்டுமே இருந்தா நான் கதை சொன்ன பாத்துக்கிடுங்க. சரி, என்ன போய் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. என்ன இவ்வளவு பொய்யின்னு சொல்லிட்டாவளே, இதுல ஏதோ இடிக்குதே. சரி, என்னவா இருந்தா என்ன, பரவ பாத்துக்கிடுவோம்.